வணக்கம் இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற்ற கெடுநெடிப்பு கிடையாது தலிபான்கள் அதிரடி அறிவிப்பு ஆப்கானிஸ்தான் விவகாரம் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் பேச்சு உக்ரைன் விமானம் கடத்தப்பட்டதாக வெளியான செய்தி ஈரான் மறுப்பு இலங்கையின் முன்னாள் மந்திரி கொரோனாவுக்கு பலி ஆப்கான் விவகாரம் பிராந்திய நாடுகளில் பாகிஸ்தான் அமைச்சர் சுற்றுலா பயணம் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை சாதனம் பாகிஸ்தான் வெற்றிகரமான சோதனை ஈரானில் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு லட்சத்தை தாண்டியது ஆப்கானிஸ்தான் மக்களின் அமைதி முன்னேற்றத்துக்காக வெளியான செய்தி இந்தியாவில் இருந்து வருவோருக்கான விசாவை ரத்து செய்த நாடு பாரிய நெருக்கடியில் சிரியா ஈரான் மக்கள் கட்டார் மிரர் செய்தி லெபனானில் எரிபொருள் பற்றாக்குறை ராணுவ கட்டுப்பாட்டில் எரிபொருள் சந்தை இந்தோனேசியாவுக்கு இந்தியா மருத்துவ உதவி உபகரணங்கள் வழங்கி வைப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படிகள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் முழுமையாக வெளியேறும் என அந்த நாட்டு ஜனாதிபதியான யோ பைடன் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்நிலையில் தலிபான் செய்தியாளர் சஜு முஹாஜித் கூறியுள்ளதாவது அமெரிக்க படிகள் வெளியேற கெடுவை நீடிக்க மாட்டோம் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அமெரிக்கா தனது குடிமக்களை வெளியேற்றும் பணியை முடிக்க வேண்டும் அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏக்கு தலிபான்களுக்கு இடையே சந்திப்பு நடந்தார் என்று எனக்கு தெரியாது நாட்டில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது விமான நிலையத்தில் தான் குழப்பம் நிலவுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதை தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு பின் ஆப்கானிஸ்தானை மீண்டும் தலிபான்கள் கைப்பற்றியுள்ளார்கள் புதிய அரசை அமைக்க தலிபான்கள் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அந்த நாட்டு மக்கள் உயிர் பிழைத்தால் போதுமென்ற எண்ணத்தில் அங்கிருந்து தப்பித்தும் வருகிறார்கள் இதனால் ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்தும் பதற்றமும் குழப்பமும் உயிரிழப்பங்களும் ஏற்பட்டு வரும் அதே வேளையில் ஆப்கானிஸ்தானின் இந்த நிலைமைக்கு அமெரிக்கா தான் காரணம் என உலக நாடுகள் பலவும் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகிறது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இருந்து படைகளை திரும்ப பெற்றதாக பிறந்தவில்லை என்றும் தனது முடிவில் உறுதியாகி இருப்பதாகவும் கூறி வருகிறார் ஆப்கானிஸ்தானின் விவகாரம் குறித்து ஈசவன் நாடுகளின் கூட்டமைப்பு தலைவர்கள் இன்றைய தினம் ஆலோசனை நடத்த உள்ள சூழலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதின் ஆகிய தலைவர்களும் இன்றைய தினம் தொலைபேசி வாயிலாக பேசினார்கள் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையின் போது ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து அங்கிருந்து இருந்த தங்கள் நாட்டு மக்களை அமெரிக்கா இந்தியா உக்ரைன் உட்பட பல்வேறு நாடுகள் மீட்டு வருகிறது இந்த வகையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து தங்கள் நாட்டு மக்களை மீட்க உக்ரைன் விமானம் ஒன்றை காபூல் விமான நிலையத்துக்கு அனுப்பி வைத்தது அப்போது விமானத்திலிருந்து ஆயுதம் ஏந்திய கும்பலால் விமானம் ஈரான் நாட்டுக்கு கடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து புறப்பட்ட உக்ரைன் விமானம் கடத்தப்பட்டதாக வெளியான செய்தியை உக்ரைன் மற்றும் ஈரான் விமானப்படை தளபதிகள் மறுத்துள்ளார்கள் உக்ரைன் விமானம் எரிபொருள் நிரப்பிற்காக நேற்றிரவு மசாத்தில் நிறுத்தப்பட்டு பின்னர் உக்ரைனுக்கு சென்றதாக ஈரானின் விமான தளபதி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை மந்திரியாக இருந்தவர் மங்கள சமர வீரர் அறுபத்தி ஐந்து வயதான அவருக்கு இந்த மாத தொடக்கத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்ட வேளையில் உடனே அவரோட தனியார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடாத்துவதற்காக அதனை சுற்றியுள்ள பிராந்திய நாடுகளில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஷா மசூத் குரேசி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இது குறித்து விளக்கம் அளித்த அமைச்சகம் ஆப்கான் விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் துர்மனிஸ்தான் ஈரான் ஆகிய பிராந்திய நாடுகளில் இந்த வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அமைச்சர் அவர்கள் முடிவு செய்துள்ளார் செவ்வாய்க்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை வரை இந்த நாடுகளின் உயர்நிலை தலைவர்களை சந்திக்க அமைச்சர் குரேஷியவர்கள் முடிவு செய்துள்ள அதேவேளையில் ஆப்கானிஸ்தானின் தற்போதைய குறித்து பாகிஸ்தான் நிலைப்பாட்டை அவர்களுக்கு குரேஷி பகிர்ந்து கொள்வார் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய குரேஷி ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியுள்ளதை தொடர்ந்து அண்டை நாடுகள் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்து அந்த நாட்டு தலைவர்களுடன் நேரடியாக ஆலோசனை நடத்த வேண்டிய தேவை இருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டி உள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பதிவன் ஏவுகணை செலுத்தி சோதனை செவ்வாய்க்கிழமை வெற்றிகரமாக நடத்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ராணுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எதிரி நாட்டின் பகுதிகளை பதேவன் மூலம் துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும் தரையிலிருந்து செலுத்தப்பட்டு தரையில் உள்ள இலக்கை இதன் ஏவுகணைகளை தாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கூடுதல் தகவல்கள் தெரிவிக்கப்படாத சூழ்நிலையில் பதிவெண் ஏவுகணை செலுத்தும் தளவாடத்தை கடந்த ஜனவரி முதலாம் தேதி பாகிஸ்தான் ம் பரிசோதித்துள்ளது அப்போது மேஜர் ஜெனரல் பாபர் இப்திகான் பதேவன் செலுத்தும் ஏவுகணை நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவேன இலக்கை தாக்கும் திறன் கொண்டவை என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலால் ஒரு எண்ணிக்கை தினமும் அதிகரித்து வருகிறது உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஈரான் தற்போது பதினோராம் இடத்தில் காணப்படும் வேளையில் கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்து வருவதால் ஈரானில் ஒரே நாளில் நாற்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிப்படைந்து வருகிறார்கள் அங்கு கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு லட்சத்தை தாண்டியுள்ளது மேலும் ஒரே நாளில் லட்சத்தை தாண்டியுள்ள அதிவேளையில் மேலும் ஒரே நாளில் எழுநூற்றி ஒன்பது பேர் பலியானதால் அங்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்று தசம் மூன்று லட்சத்தை தாண்டியுள்ளது கொரோனா பாதிப்பிலிருந்து முப்பத்தி ஒன்பது தசம் ஒன்பது மூன்று லட்சத்துக்கு அதிகமானோர் குணமடைந்துள்ள அதேவேளையில் ஆறு தசம் ஐம்பது மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் மக்களின் அமைதி மற்றும் முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதாக சீனா உறுதியளித்துள்ளது இதுகுறித்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தியாளர் வான்வெயின்வின் கருத்து வெளியிடுகையில் ஆப்கான் விவகாரத்துக்கு மூல காரணி அமெரிக்கா தான் அந்த நாட்டின் மறுகட்டமைப்புக்கு எதுவும் செய்யாமல் அமெரிக்கா எளிதாக கைவிட்டுவிட முடியாது ஒட்டுமொத்த ஆப்கான் மக்களுக்கும் நட்புறவான கொள்கையே சீனா பின்பற்றுகின்றதாக தெரிவித்துள்ளார் அந்த நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக கணிசமான உதவிகளை நிச்சயம் வழங்கி வருகிறது என்றும் அந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்பம் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புகின்றோம் என குறிப்பிட்ட அவர்கள் அந்த நாட்டு மக்களின் அமைதி முன்னேற்றத்துக்காக சாதகமான பங்களிப்பை சீனா தொடர்ந்தும் வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானுக்கு அடுத்த நான்கு ஆண்டுகளில் பன்னிரண்டு மில்லியன் டாலர்கள் நிதியுதவி அளிப்பதாக அறுபது நாடுகள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அதுவும் இப்போது கேள்விக்குறியாகியுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இங்கிலாந்தில் இரண்டு வாரங்கள் தங்கியிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வரும் பயணிகளுக்கான வருகை விசாவுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது கொரோனா பரவல் பெரும்பாலான நாடுகளில் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததையடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சமீபத்தில் பயண கட்டுப்பாடுகளை சற்று தளர்த்தியது விசா அல்லது அமெரிக்கா இங்கிலாந்து அல்லது ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளின் குடியுரிமையை வைத்திருப்போர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு வர அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் பயணியொருவர் அமெரிக்கா விசாவை வைத்திருக்கும் இந்திய குடிமகன் அபுதாபிக்கு வந்து வருகை விசா மூலமாக செல்ல முடியுமா என கேள்வி எழுப்பியிருந்தார் நிறுவனம் பதிலளித்துள்ள அதேவேளையில் எத்தியோட நிறுவனம் இந்தியாவில் பனிரெண்டு நாட்கள் தங்கியிருந்து வரும் பயணிகளுக்காக மெருகை விசா வசதியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது என அதில் அவருக்கு பதிலளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மனிதா விமான நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரான் மற்றும் சிரியா நாடுகள் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை எதிர்கொண்டுள்ளதாக மற்றுமொரு பேரழிவின் விளிம்பில் காணப்படுகின்றதாக தெரிய வந்துள்ளது பிராந்தியத்தில் பணிபுரியும் பதிமூன்று உதவிக்குழுக்கள் சிரியா மற்றும் ஈராக்கில் பன்னிரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நீர் உளவு மற்றும் மின்சாரம் ஆகியவற்றை இழந்து வருவதாக எச்சரித்துள்ள அதேவேளையில் കാലയലൈ മാറ്റത്താൽ ഉരുവകും ഉടനടി നീർ നെടുക്കടിയെ സമാലിക്ക വരിവ നടപടിക എടുക്കുള്ള സൂട്ടിക്കാട്ടത്തക്കത് லெபனானில் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக சாலைகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து உள்ளது இரண்டு ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி காரணமாக அந்த நாட்டு அரசு அறுபத்தி ஆறு சதவீதம் வெளியேற்றியதால் கள்ளச்சந்தை புழக்கம் அதிகரித்து எரிபொருள் பதுக்கல் ஏற்பட்டது தெற்கு லெபனான் தலைநகர் பெய்ரூட் நகர சாலைகளில் நூற்றுக்கணக்கான கார்கள் எரிபொருள் அணிவகுத்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது கொரோனா தொற்று பாதிப்பை சமாளிக்க இந்தோனேசியாவுக்கு பத்து திரவ மருத்துவ ஆக்சிஜன் சேமிப்பு கண்டெய்னர்களை இந்தியா செவ்வாய்க்கிழமை வழங்கியது இவை இந்திய கடற்படை கப்பல் மூலம் அந்த நாட்டு தலைநகர் ஜகார்த்தாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அதே இந்தோனேசியாவுக்கு கடந்த மாதம் முன்னொரு ஆக்சிஜன் சரிவூட்டிகளும் பத்து மெட்ரிக் டன் அளவு ஆக்சிஜனையும் இந்தியா வழங்கியது இந்திய கடற்படையின் செய்தியாளர் கமாண்டர் விவேக் மாத்வால் கூறுகையில் பத்து திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் சேமிப்பு கண்டெய்னருடன் ஐ என்எஸ் ஜவார்த் கப்பல் ஜகார்த்தாவில் உள்ள தாஞ்சி துறைமுகத்துக்கு செவ்வாய்க்கிழமை சென்றடைந்ததாக குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளாக ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி